நாமக்கல்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு திருவிழாவை தொடங்கி வைத்து அமைச்சர்கள் அதை பற்றி தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் முள்ளிக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குழு சார்பில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெக்ராஜ் தலைமை வகித்தார். அரசு அனுமதியுடன் நடைபெற்ற இந்த போட்டியினை அமைச்சர் பி தங்கமணி, அமைச்சர் சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். முன்னதாக அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 690 காளைகள் பங்கேற்க 400 மாடுபிடி வீரர்கள் அவற்றை அடக்கினர். ஏற்கனவே காளைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அரசு கூறியுள்ள விதிமுறைகளின்படி இப்போட்டிகள் நடைபெற்றன. ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள் கீழே விழுந்து காயம் ஏற்படாத வகையில் மைதானத்தில் தென்னை நார் கழிவுகள் பரப்பப்பட்டு பார்வையாளர்கள் கூட்டத்திற்குள் காளைகள் சென்று விடாமல் இருக்க பாதுகாப்பு தடுப்பு கம்பி வலைகளும் கட்டப்பட்டிருந்தன. அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க வாடிவாசல் வழியாக கோவில் காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்பட்டன. அதனை மாடுபிடி வீரர் யாரும் பிடிக்கவில்லை. பின்னர் மற்ற காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது சீறி பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் அடக்க முயன்றனர். ஆனால் காளைகளை மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் திமிரிக் கொண்டு ஓடின. சில இளைஞர்கள் காளைகளின் திமிலை பிடித்துக் கொண்டு சற்று தூரம் சென்றனர். மேலும் சில காளைகள் துள்ளி குதித்தபடி வீரர்களை முட்டி தள்ளிவிட்டு ஆக்ரோஷமாக ஓடின. இப்போட்டியில் லேசான காயமடைந்த 5 பேருக்கு அங்கேயே தயார் நிலையில் இருந்த மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். முன்னதாக 50 பேர் மருத்துவ பணிகளை மேற்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு நாமக்கல், சேலம், ஆத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.